வணக்கம் வில்லங்க சான்று அதாவது ஈசி ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டு காலாவதியான நிலுவையில் உள்ள கிரைய உடன்படிக்கை அடமானம் குத்தகை உரிமை ஆவணம் ஒப்படைப்பு அதாவது பேங்க் லோன் வாங்கும்போது என்ட்ரி பண்றோம்ல ஆகியவை காலாவதியாகியும் ரத்து செய்யாத காரணத்தினால் அடுத்து அதே இடத்திற்கு தொடர் பத்திரப்பதிவு மறுக்கப்படுவது குறித்து பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை வெளியீடு செய்திருக்கிறார் அந்த சுற்றறிக்கையை தான் இன்று நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் அதாவது வில்லங்க சான்றிதழில் காலாவதியான ஆவணம் குறித்த இந்த சுற்றறிக்கை எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபதில் வெளியீடு செய்யப்பட்டது இப்போ நாம பார்க்கிற இந்த ரெண்டு பேராகிராஃபோட மைய கருத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சுற்றறிக்கைக்கு முன்னால் இதே வில்லங்க சான்றிதழ் சம்பந்தமாக பதிவுத்துறை தலைவர் இரண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சுற்றறிக்கை வெளியீடு செய்து இருக்கிறார் அந்த இரண்டாயிரத்தி பதிமூணு சுற்றறிக்கையில் கூறியதாவது ஒருவர் பத்திரப்பதிவுக்கு தாக்கல் செய்கிறார் என்றால் அவர் அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளர் என்பதை உறுதி செய்வதற்காக பதிவுக்கு முன்னர் பத்து நாட்களுக்கான வில்லங்க சான்றிதழை சமர்ப்பிக்க சார்பதிவாளர்கள் உத்தரவிட வேண்டும் எனவும் மற்றும் ஈசியின்படி இவர்தான் உண்மையான உரிமையாளர் அதாவது கடைசியான உரிமையாளர் என்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும் பதிவுத்துறை தலைவர் உத்தரவிட்டார் இந்த இரண்டாயிரத்தி பதிமூனின் சுற்றறிக்கையின் நோக்கம் என்ன என்றால் போலி ஆவணப்பதிவினை தடுத்தல் மற்றும் ஆள் மாறாட்ட ஆவணப்பதிவினை தடுக்கும் பொருட்டு வில்லங்க சான்றிதழை சரிபார்த்து சார்பதிவாளர்கள் பத்திரம் பதிவு செய்தல் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபது சுற்றறிக்கையில் உள்ள இந்த இரண்டு பேராகிராஃபில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பதிவுத்துறை தலைவர் வந்து இது சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை வெளியீடு செய்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபது சுற்றறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த பேராவையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இருப்பினும் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டின் படி கிரைய உடன்படிக்கை அடமானம் உரிமை ஆவணம் ஒப்படைப்பு குத்தகை அதாவது சேலக்ரிமென்ட் எமோடி லீஸ் மார்கேஜ் ஆகிய ஆவணப்பதிவுகளால் ஆவண சொத்தின் மீது மற்றவருக்கு ஒப்பந்த உரிமை பற்று குத்தகை அனுபவ உரிமை ஏற்படுமே தவிர சொத்தின் பூரண உரிமை ஏற்படாது இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க அடுத்த பேராகிராஃப்க்கு போவோம் இந்த பேராகிராஃபையும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் இதில் சொல்லப்பட்ட கிரைய உடன்படிக்கை உரிமை ஆவணம் ஒப்படைப்பு அடமானம் குத்தகை ஆகிய ஆவண பதிவுகளில் இரு தரப்பிலும் அல்லது யாரேனும் ஒரு தரப்பில் உரிமை மீறல் ஏற்பட்டு அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான காலவரையறை முடிவடைந்த நிலையிலும் அல்லது இந்த ஆவணங்களின் டைம் டியூரேஷன் முடிவடைந்தும் அதன் உரிமையாளர்களால் ரத்து ஒப்படைப்பு ரசீது ஆவணங்கள் பதிவு செய்யப்படாத காரணத்தினால் அதன் உரிமையாளர் அடுத்து கிரயம் உள்ளிட்ட இதர பத்திரப்பதிவிற்கு வரும்போது ஸ்லிப் மற்றும் ரெஃப்யூசல் ஆர்டர் அதாவது பதிவினை நிறுத்துவது ஏற்புடையது அல்ல என்று பதிவுத்துறை தலைவர் கூறியுள்ளார் மற்றும் இவ்வாறான காரணத்தை வைத்து பத்திரப்பதிவினை தடுப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மற்றும் பதிவுச் சட்டப்படி சரியென்று எனவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளால் கருத்து தெரிவிக்கப்பட்டது எனவும் பதிவுத்துறை தலைவர் இந்த சுற்றறிக்கையில் கூறியுள்ளார் இதற்கு முன்பு பேராகிராஃபை சுருக்கமா சொன்னேன் இனிமேல் பேராகிராஃபை படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம் சரி இந்த இரண்டு பேராகிராஃபை படிப்போம் அடுத்து பதிவு அலுவலர்கள் இந்த சுற்றறிக்கையின் சாராம்சத்தை உணர்ந்து வில்லங்க சான்றில் மேற்கூறிய வில்லங்க பதிவுகள் அடிப்படையில் ஆவண சொத்தின் மீது ஆவணதாரர்களுக்கு உள்ள உரிமையினை பாதிக்காத வில்லங்க பதிவுகள் இருப்பின் ஆவணச்சத்து தொடர்பான இதர தொடர் ஆவணப்பதிவுகளை ஏற்பதே சரியான நடைமுறையாகும் எனவும் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பதிவின் போது வில்லங்க சான்றின்படி கிரைய உடன்படிக்கை அடமானம் உரிமை ஆவணங்கள் ஒப்படைப்பு மற்றும் குத்தகை குறித்த வில்லங்க பதிவு நிலுவையில் இருப்பின் அதற்கான தொடர் ஆவணப்பதிவினை நிறுத்திடாமல் பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றி ஆவண

விட்டது என்பது குறித்தும் ஆவணதாரர்களால் தற்போது பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணத்திலேயே தெரிவித்து இது குறித்த தனியாக உறுதிமொழி ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டால் அதனை ஏற்றும் ஆவணதாரர் கூற்றுப்படி மேற்கண்ட இரண்டு காலக்கெடுவும் முடிந்திருப்பதை உறுதி செய்தும் ஆவண சொத்து தொடர்பாக உடன்படிக்கையில் கிரயம் பெறுபவராக கையொப்பமிட்ட நபரால் நீதிமன்றத்தில் உடன்படிக்கையை அமல் செய்ய கோரி வழக்கு தொடர்ந்திருப்பதாக உரிய ஆதாரங்களுடன் தடைமனு தாக்கல் செய்யாததையும் உறுதி செய்து கொண்டு தொடர் ஆவண பதிவினை அனுமதிக்கலாம் என பதிவு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க அடுத்து வில்லங்க சான்றில் அடமானம் மற்றும் உரிமை ஒப்படைப்பு ஆவணம் குறித்த வில்லங்கம் நிலுவையில் இருப்பின் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது சான்று ஆவணம் தாக்கல் செய்யப்படும் போது அதன் அடிப்படையில் தொடர் ஆவண பதிவினை ஏற்றிட அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து வில்லங்க சான்றின்படி ஒரு சொத்து குறித்த குத்தகை ஆவணம் குறித்த பதிவு இருப்பின் அச்சொத்து குறித்த சொத்தின் உரிமையாளராக கிரயம் உள்ளிட்ட இதர தொடர் ஆவணங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் முன்பதிவான குத்தகை ஆவணத்திற்கு குத்தகை காலம் முடிவுற்றிருப்பின் தொடர் ஆவணத்தினை பதிவுக்கு ஏற்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது குத்தகை ஆவண வாசகங்களின்படி குத்தகை காலம் முடிவுறாத நிலையில் பொது அதிகார ஆவணம் அதாவது பவர் ஆஃப் அட்டானி தாக்கல் செய்யப்படின் அவ்வாவண வாசகத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட குத்தகை ஆவணம் முடிவுறாமல் நடப்பில் உள்ளது என தெரிவித்தும் தொடர் ஆவணங்கள் குத்தகை பெற்றவரிடம் தடையின்மை சான்று பெற்றே பதிவு செய்ய வேண்டும் என்ற வாசகங்களுடன் தாக்கல் செய்யப்பட்டால் பொது அதிகார ஆவணத்தை பதிவுக்கு ஏற்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மற்ற ஆவணங்களை பொறுத்து குத்தகை காலம் முடிவுறாத நிலையில் குத்தகை பெற்றவரிடம் தடையின்மை சான்று என்ஓசி பெற்று தாக்கல் செய்யப்படின் பதிவுக்கு ஏற்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது என பதிவுத்துறை தலைவர் கூறியிருக்கிறார் இந்த சுற்றறிக்கையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் சொத்து வாங்கும் போது அந்த சொத்திற்குரிய சர்வே எண்ணிற்கு வில்லங்கம் பார்க்கும் போது அந்த சொத்தில் இது போன்ற காலாவதியான நிலுவையிலுள்ள ஆவண பதிவுகள் இருப்பின் அவற்றினை இந்த சுற்றறிக்கையில் கூறியுள்ளது போல் சரிபார்த்து அந்த சொத்தினை வாங்கலாம்